இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த கடந்த 24/5/2021 இருந்து தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஊரடங்கு வர 7/6/2021 அன்னைக்கு காலையில 6 மணியோட முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில 14/6/2021 காலையில 6 மணி வரைக்கும் சில தளர்வுகளோட மேலும் ஒரு வார காலத்துக்கு நீடிக்க உத்தரவிட்டிருக்காங்களா. இந்த ஊரடங்கின் போது அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். தனியாக செயல்படுற மளிகை, பலசரக்கு, காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலையில 6 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் இதே மாதிரி காலையில 6 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் செயல்படலாம். மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்படும். மீன் சந்தைகள்ல சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு 1க்கும் மேற்பட்டோர் இடங்கள்ல திறந்த வெளியில் இந்த சந்தைகளை அமைப்பதற்கு மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களோட செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஒரு நாளைக்கு 50% டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களோட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சொன்ன அத்தனை விஷயங்களையும் 11 மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்கள்ல நோய் தொற்று குறைஞ்சு வரதுனால அதை கருத்துல வச்சு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தளர்வுகளோட கூடுதலா சில விஷயங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ-பதிவுடன் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மின் பணியாளர், பிளம்பர், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலையில 6 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இ-பதிவுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மின் பொருட்கள், பல்புகள், கேபிள்கள், சுவிட்சுகள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் கடைகள், ஹார்ட்வேர் கடைகள், வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள், கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் வாகன விநியோகிப்பாளர்களின் பழுது பார்க்கும் மையங்கள் மட்டும் காலையில 6 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்கள் இ-பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும். வாடகை டாக்ஸிகள்ல ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்கள்ல ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் பயணிக்க அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக மட்டும் பயணிக்க தொடர்புடைய கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இ பாஸ் பெற்றதுக்கு அப்புறமா அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள், ஏற்றுமதி ஆணைகள் வைத்திருப்பின் ஏற்றுமதி தொடர்பான பணிகளுக்காகவும் மாதிரிகள் அனுப்புவதற்காக மட்டும் 10% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நடமாடும் வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறிகள், பழங்கள் ஆகியவை விற்பனை செய்யும் திட்டம் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுக்கிற நிலையில இது தொடர்ந்து செயல்படவும் திட்டமிடப்பட்டிருக்கு. பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு அருகில் உள்ள கடைகளுக்கு மட்டும் நடந்து சென்று பொருட்களை வாங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் கடைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில பொதுமக்கள் அவசியம் இல்லாம வீட்டிலிருந்து வெளியில வரத கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொது இடங்கள்ல முகக்கவசம் அணியறது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது, கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுறது, கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யறது, இது எல்லாத்தையுமே கட்டாயம் பின்பற்றணும். நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே பொதுமக்கள் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நாடி மருத்துவ ஆலோசனை சிகிச்சை பெறவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. மக்கள் அனைவரும் அரசின் முழு முயற்சிகளுக்கும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு அன்போடு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கு. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.